ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் எம்எஸ்டி ஃபார் பர்ஷு எலிட். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சோஷலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து 6வது பாகம். த ஹானோவரியட் பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சோஷலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து ஆல்ரெடி 5 பார்ட்ஸ் நாம் போட்டிருக்கிறோம். அந்த 5 பார்ட்ஸ் பார்க்காதவங்க அதற்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். 1701 ஏற்பட்ட ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், அதனுடைய அடிப்படையில் குயின் ஆனிக்கு அப்புறமா யார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதன்படி கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட், 1603 பதவியேற்றிருப்பார் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட், அவருடைய பேர குழந்தை ஒரு பெண், அவங்க தான் இப்போ வந்து பொறுப்பேற்கணும். ஹர் நேம் இஸ் சோஃபியா. சோஃபியா இறந்து போயிடுறாங்க. ஸோ சோஃபியாவுடைய பையன் ஜார்ஜ் இப்போ பதவிக்கு வர்றாரு. இந்த ஜார்ஜினுடைய பீரியட் தொடங்கி விக்டோரியா மகாராணியினுடைய ஆட்சி வரைக்கும் நம்ம ஹானோவரியன் பீரியட் அப்படின்னு அழைப்போம். ஜார்ஜியன் பீரியட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜார்ஜ் 1, ஜார்ஜ் 2, 3, 4 வரைக்கும் நம்ம எண்ண முடியும். இதில் 3 பேர் முக்கியத்துவம், மற்றவர்கள் ஒரு ஆள் மட்டும்தான் முக்கியத்துவம். ஜார்ஜ் த 3rd மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர். மீதி 3 பேருமே அந்த ஆட்சிக்கு தகுதி இல்லாதவங்களா வரலாற்று ஆசிரியர்களுக்கு சொல்கிறாங்க. அண்ட் ஜார்ஜ் த 1st, இவர் ஜெர்மன் ஜார்ஜ் அப்படின்னு மக்களெல்லாம் அழைக்கிறாங்க. ஏன்னா இவருடைய நேட்டிவ் லேண்ட் இங்கிலாந்து இல்லை. ஜேம்ஸ் 1st வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இவருக்கு பதவி கிடைக்கிதே தவிர இங்கிலாந்துகளில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளை பற்றியும் இந்த ஜார்ஜ் 1st தெரியாது. அண்ட் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவருடைய காலத்தில் ஒரு கிளர்ச்சியும் நடக்குது. அதாவது ஜேம்ஸ் த 2nd வாரிசுகள் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு சண்டைக்கு வராங்க. அதை ஜக்கோபைட் ரிவோல்ட் அப்படின்னு வரலாற்றில் சொல்கிறாங்க. ஜக்கோபைட் அப்படிங்கிறது யாருன்னா இந்த ஜேம்ஸ்னுடைய ஃபாலோவர்ஸ், அவங்கள ஜக்கோபைட்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க. அண்ட் இவருடைய காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கேபினெட் சிஸ்டம் ஒழுங்காக்கப்பட்டது. அண்ட் ப்ரைம் மினிஸ்டராக ராபர்ட் வால்போல் இருப்பார். இந்த ராபர்ட் வால்போலை ப்ரைம் மினிஸ்டராக அமைச்சது மட்டும்தான் ஜார்ஜ் 1st பீரியடில் இருந்த நல்ல விஷயம். ஜார்ஜ் 1st பீரியடில் கேபினெட்டை நல்லபடியாக அமைச்சதுனால அந்த சப்போர்ட், தட் மீன்ஸ் த சப்போர்ட் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர் வால்போலினுடைய சப்போர்ட்டோட இந்த ஜார்ஜ் 2nd ஆட்சி அமைக்கிறாரு. இவருடைய பீரியடில் 2nd ஜக்கோபைட் ரிவெல்ட் 1745 நடக்குது. ஆல்ரெடி வந்து ஜேம்ஸ் த 2nd வாரிசுகள் சண்டைக்கு வந்தாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் 2nd பீரியட்லேயும் சண்டைக்கு வர்றாங்க. அண்ட் ஜார்ஜ் 2nd பீரியடில் நடந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 7 வார் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் ஒன்று புதுசாக உருவாகுது. லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதீத வளர்ச்சி இருந்தது. எக்ஸாம்பிள், டேனியல் டிஃபோவுடைய ராபின்சன் குரூசோ ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. ஜொனத்தன் ஸ்விஃப்ட் எழுதின கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்காகலாம் வந்தது. அண்ட் சாமுவேல் ஜான்சன் டிக்ஷனரி பப்ளிஷ் பண்ணுறாரு. ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் மெத்தடிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக வரலாற்றில் பார்க்கப்படுது. இதை தொடங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்லி பிரதர்ஸ். யாருடைய ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்டினுடைய ஹெல்ப் மூலமாக இந்த மெத்தடிஸ்ட் மூமெண்ட் நல்லபடியாக வளர்ந்து வருது. மெத்தடிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரொட்டஸ்டன்ஸ் சர்ச் ஆஃப் இங்கிலாந்தில் ஏற்பட்ட ஒரு மரமலர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அமோங் தி 4 ஜார்ஜஸ் இந்த ஜார்ஜ் த 3rd இவர் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவர் ரொம்ப கைண்டான மனுஷன், ரொம்ப சிம்பிளாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். பட் நல்லவங்களை எப்போவுமே சோதனை விடுறதில்லை. ஸோ அட் த லாஸ்ட் கடைசி கொஞ்சம் வருடங்கள் இவர் மனநல பாதிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. அண்ட் இவருடைய காலம் ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள் இந்த ஜார்ஜ் த 3rd பீரியடில் நடக்கும். இண்டிபெண்டன்ஸ் வார் ஆஃப் அமெரிக்கா 1776-1783 நடக்கும். அண்ட் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 நடக்கும். நெப்போலனிக் வார்ஸ் 1793-1815 நடக்கும். அண்ட் யூனியன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து, அயர்லாந்து பிரிட்டன் கூட இணையக்கூடிய நிகழ்வு 1801 நடக்கும். அண்ட் இதெல்லாம் தள்ளி லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பிரமிக்கத்தக்க அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். புதிய புதிய ரைட்டர்ஸ் வர்றாங்க.
சாமுவேல் ஜான்சன், ஒலிவர் கோல்ட்ஸ்மித். அதை தள்ளி 1798 வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ட்ரிஜினுடைய லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆகுது. அதை தொடர்ந்து ரொமான்டிக் ரிவைவல் நடக்குது. ஸோ வேர்ட்ஸ்வர்த், கால்ட்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி, பைரன் அப்படின்னு, லேம்ப், ஹாஸ்லிட் அப்படின்னு எக்கசக்கமான ரைட்டர்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஜார்ஜ் த தேர்டினுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இவாஞ்சலிக்கல் மூமெண்ட். இது வந்து ரிலீஜியஸ் சம்பந்தமானது. இவாஞ்சலிக்கல் மூமெண்ட்னுடைய அடிப்படையில் மிஷினரி சொசைட்டிஸ் ஃபவுண்ட் பண்ணப்படுது. பைபிள் சொசைட்டி, சண்டே ஸ்கூல்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஃபார்ம் பண்ணப்படும். இதனுடைய அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தோம்னா, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு கட்டியிருப்பாங்க. இதில் குறிப்பிடப்படக்கூடிய ரெண்டு முக்கியமான நபர்கள் பார்த்தோம்னா, ஒரு ஆள் நம்ம இங்கிலீஷில் உள்ள ரைட்டர், அவர் பேர் பார்த்திங்கன்னா வில்லியம் கௌப்பர். அண்ட் ஒன் மோர் பர்சன் பார்த்தோம்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவருடைய பேர் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ். ஜார்ஜ் த ஃபோர் சொல்லும்படியாக எதுவுமே செய்யலை. அண்ட் தன்னுடைய டொமஸ்டிக் லைஃப்பில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருந்தது. அண்ட் அதனை தொடர்ந்து வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, பிரதர் ஆஃப் ஜார்ஜ் தி ஃபோர்த், வில்லியம் தி ஃபோர். ப்ரொஃபஷன் பேசிக்கில் நம்ம பார்த்தோம்னா, ஹீ இஸ் அ செயலர். இந்த வில்லியம் ஃபோர்த் வந்து ஒரு செயலராக இருந்திருக்கிறாரு. அண்ட் இவருடைய ரிஃபார்ம் இவரை ரொம்ப பெருமைப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், ரிஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த இயர் 1832, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி 1833, அண்ட் புவர் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1834 நடக்கும். இப்படி நிறைய ரிஃபார்ம்ஸ் மூலமாக வில்லியம் ஃபோர் வந்து உலகுக்கு பெரிய மனுஷனாக காமிக்கப்பட்டிருக்காரு. ஹானோவரியன் பீரியடுடைய மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது இந்த குவீன் விக்டோரியாவுடைய ஆட்சி காலம்தான். 1837 ஆட்சிக்கு வரக்கூடியவங்க 1901 தன்னுடைய இறப்பு மூலமாக ஆட்சியை விட்டு வெளியேறங்கிறாங்க. அண்ட் இங்கிலாந்தினுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த குயின் விக்டோரியாவுடையது. இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது குயின் விக்டோரியா வரலாற்றில் சிறந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த பெண்மணியினுடைய காலத்தில் மிடில் கிளாஸ் பீப்புள் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. அரசியலில் அவங்க ஈடுபடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. 37 ஆட்சிக்கு வந்த இந்த குயின் விக்டோரியா ஒரு 3 வருடங்கள் கழித்து 1840 பிரின்ஸ் ஆல்பர்ட் ஆஃப் பெல்ஜியம் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிரின்ஸ் ஆல்பர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருமணமான அந்த சமயத்துலேருந்து தன்னுடைய இறப்பு வரைக்கும் குயின் கூடவே ஒரு அட்வைசராக, ஒரு ப்ரைவேட் செக்ரட்டரியாக கூடவே இருந்துடுறாரு. இது குயின் விக்டோரியாவுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. அண்ட் விக்டோரியா ஜனவரி 22 1901 இறந்துடுறாங்க. அதோட இந்த ஹானோவரியன் பீரியட் எண்ட் ஆகும். விக்டோரியன் பீரியடுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லிட்ரேச்சர் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா, இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுன்னா, அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.